யார் இந்த தாதா சாஹேப் பால்கே? தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானது ஆ. அதேபோல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒன்றை ஆதி என்பார்கள். அப்படி இந்திய சினிமாவின் ஆதியாக இருப்பவர்தான் தாதா சாஹேப் பால்கே. இவர் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். துண்டிராஜ் கோவிந்த் பால்கே என்று அழைக்கப்படும் இவர் 1870 நாசிக் அருகில் உள்ள திரும்பகேஸ்வரர் என்னும் ஊரில் பிறந்தார். ஓவியம் மீது ஆர்வம் கொண்ட இவர் ராஜா ரவிவர்மாவிடம் லித்தோகிராப் முறையை கற்றார். அதன் பின் மும்பையில் சர் ஜே ஜே கல்லூரியில் சேர்ந்து போட்டோகிராபி முறையை பயின்றார். படிப்பை முடித்த பிறகு வேலையில்லாமல் மேஜிக் வித்தைகள் செய்து தனது பிழைப்பை ஓட்டினார். கிறிஸ்துவின் வாழ்க்கை என்கிற படத்தை பார்த்த பிறகுதான் இவருக்கு படம் எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவானது. அதன் பின் சினிமா கொட்டகை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து படங்களை பார்க்க ஆரம்பித்தார். சின்ன சின்ன படங்கள் எடுத்து பழகிய பின் இவர் இங்கிலாந்திற்கு சென்று வால்டன் ஸ்டுடியோவில் சினிமா கற்றுக்கொண்டு நாடு திரும்பினார். தன்னோடு வில்லியம்சன் கேமரா ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்தார். திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று எண்ணி நடிகர்களை தேர்வு செய்ய ஆரம்பித்தார். ஆனால் மக்கள் பெரிதும் விரும்பியது நாடகம் மட்டுமே. அது மட்டுமல்லாமல் பெண்கள் நடிப்பதற்கு அனுமதிக்கவே படவில்லை. அதனால் ஆண்களையே பெண்களாக நடிக்க பயிற்சி அளித்தார். நடிப்பு சொல்லித்தர, இயக்கம், ஒளிப்பதிவு, எடிட்டிங் என எல்லாவற்றையுமே இவர் ஒருவரே பார்த்து கொண்டார். ஹிந்துஸ்தான் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை துவங்கி ராஜா ஹரிச்சந்திரா என்கிற முதல் படத்தை இயக்கினார். தனது குடும்பத்திலிருந்தே அத்தனை நடிகர்களையும் உருவாக்கினார். மொத்தம் 18 பேரை தனது குடும்பத்திலிருந்து நடிக்க வைத்தார். ஹிந்துஸ்தான் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் மொத்தம் 75 படங்களை இயக்கினார். திரைப்படங்களை இயக்க இவர் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் விற்றே இவர் படம் எடுத்தார். இவரது மனைவியும் இவரது செயலுக்கு உறுதுணையாக இருந்தார். சினிமா ஆரம்பித்த காலத்தில் வசனங்கள் எதுவும் இல்லாமல் வெறும் ஊமை படங்களாகவே இருந்தது. பிறகு தொழில்நுட்பம் வளர்ந்து வசனங்களுடன் படங்கள் வர ஆரம்பித்த பிறகு சினிமாவில் பால்கேயால் தாக்கி பிடிக்க முடியவில்லை. சினிமா என்கிற ஒன்றை இந்தியாவில் அறிமுகம் செய்த பால்கே தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வறுமையில் வாடி பசியினால் நொந்து கேட்பாரற்று இறந்து போனார். சினிமா வெளிச்சத்தை மக்கள் பார்க்க தன் வாழ்வை இருட்டில் தோய்த்து கொண்ட பால்கேவின் நினைவாகத்தான் இவரின் பெயரில் தாதா சாஹேப் பால்கே என்ற விருதை மற்றவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறது மத்திய அரசு.